எல்லோருக்கும் வணக்கங்க. நம்மை சுற்றிய சேனல் சார்பார் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து மக்காச்சோள தோட்டம் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இன்றைக்கி இந்த மக்காச்சோள தோட்டத்தில் வந்து எப்படி வந்து பயிர் வைக்கிறது, இதில் எவ்வளோ மகசூல் கிடைக்குது, எவ்வளோ நாளுக்கு வந்து இந்த வெள்ளாமை வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மக்காச்சோளம் வந்து நம்ம ஊன்றதுக்கு வந்துங்க காட்டை வந்து நல்லா மூணுலேருந்து ஒரு அஞ்சு தடவைக்குள்ளே வந்து நல்லா உழுதுக்கோங்க. உழுது அடியுரமாக வந்து நம்மளுக்கு மாட்டு சாணம் இருந்துச்சுன்னா அந்த குப்பை வந்து நம்ம அடியுரமாக வந்து போடலாம். அது ரொம்ப நல்லது. நல்ல தட்டு ஊக்கமாக வந்து நல்ல மகசூல் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அடியுரமாக வந்து நீங்கள் டிஏபி கொடுக்கலாம். டிஏபி கொடுத்துட்டு சோளம் ரகம் வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து ஊனுங்க. இப்போ வந்து இதில் ஒவ்வொரு விதையும் வந்து ஒவ்வொரு இதுலேருந்து வருது இல்லைங்களா. அது வந்து பயனியர், காவேரி, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ரகமான பயிர் விதை. இதில் வந்து பயனியருங்கிறது வந்து இன்னும் ரொம்ப நல்ல விதமான பயிர் விதை. இதை வந்து நீங்கள் வாங்கி எப்படி ஊனுறீங்கன்னா, இப்போ நம்ம வந்து காட்டை வந்து உழுதுறோம். உழுதுக்கப்புறமா நம்ம வந்து சொட்டுநீர் போட்டிருந்தா சொட்டுநீர் ஓஸ் வந்து இழுத்துட்டு ஊனலாம். இல்லைன்னா நம்ம வந்து வரப்பு கட்டி நம்ம அந்த இதில் கிணங்கு பிடிச்சி நம்ம வந்து அந்த இதில் ஊன போகிறோம். இப்போ இது எப்படி ஊன்றதுனா, ஒன்றேகால் அடிக்கு ஒன்று ஒரு பயிர் வந்து ஊன்னோம். இந்த பக்கம் ஓசுக்கு நடுவால் இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து நம்ம வந்து ஊனிக்கலாம். இப்போ இதை விட நீங்கள் வந்து ரொம்ப நெருக்கமாக ஊனிட்டிங்கன்னா தட்டு வந்து ரொம்ப அடர்த்தி ஆகி போய் ரொம்ப சிலுசில்னு தட்டு வந்து நல்ல மகசூல் வந்து கிடைக்காமல் போயிடும். கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு நம்ம ஊனணுன்னா தான் தட்டு ஊக்கமாக வரும். ஊக்கமாக வந்து நம்மளுக்கு நல்ல மகசூலும் கிடைக்கும். இப்போ இது வந்து மேல் பூட்டை வரத்துக்கு முன்னாடிங்க என் முன்னெல்லாம் வந்து அந்த படைப்புழுன்னு சொல்லி உழுவுறதில்ல, இப்போ வந்து குருத்து புழு அந்த மாதிரி வந்து உழுகுது. அதனால் நீங்கள் மேல் பூட்டை வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் அந்த குருத்து புழுவுக்கு வந்து மருந்து வந்து அடிச்சிருங்க. கோராஜின்கிற மருந்து வந்து குருத்து புழுவுக்கு வந்து அடிக்கலாம். அந்த மருந்து வந்து குருத்து புழு வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் அடிச்சிருங்க, இல்லைன்னா வந்துருச்சுன்னா அது வீணாயிரும், வராது நம்மளுக்கு. அதுக்கப்புறம் களவை எடுக்கிறதுனா நம்ம வந்து களை எடுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் பதினஞ்சு இருபது நாளுக்கு அப்புறமா வந்து பயிர் ஊனி ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து களை வெட்டி கட்டலாம். நீங்கள் சொட்டுநீரில் ஊனி இருந்தோம்னா நம்ம வந்து களை வெட்டியே கட்ட தேவையில்லை, அந்த வேலையும் நம்மளுக்கு வந்து மிச்சம். ஏன்னா பயிர் மேலே வந்துச்சுன்னா எந்த ஒரு களையும் வந்து நம்ம காட்டுக்குள்ளே வந்து இருக்காது, எந்த புல்லும் வந்து வராது, அது அப்படியே நீத்து போயிடும். அதனால் அந்த களை வெட்டுற கூலி நம்மளுக்கு வந்து மிச்சம். அதுக்கப்புறம் இருபது இருபத்தஞ்சி நாளுக்கு அப்புறம் வந்து பயிர் வந்து வெளுத்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து யூரியா கொடுத்தோம்னா, யூரியா பொட்டாஸ் இதெல்லாம் கொடுத்தோம்னா பயிர் நல்லா கருகருன்னு தட்டு நல்லா வேகமாக வந்து வளர ஆரம்பிக்கும். வளர ஆரம்பிச்சிச்சுன்னா தான் நல்லா தட்டு ஊக்கமாக வரும், சீக்கிரம் வந்து பயிர் மேலே வந்துடும். இது வந்து நாலு மாதத்துக்குள்ளேயே வந்து இதனோட அறுவடை வந்து முடிஞ்சிடும். நீங்கள் பயிர் ஊனி 100-105 நாளுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து பூட்டை வந்து ஒடிச்சிடலாம். பூட்டை காஞ்சதுக்கப்புறம் பூட்டையை ஒடிச்சு ஒடிச்சு நம்ம இப்போ அடிக்கிறதுக்கு மிஷினும் வந்துருச்சு. பூட்டையை ஒடிக்கிறதுக்கே கூட மிஷின் இருக்குது. நம்ம வந்து பூட்டையை ஒடிச்சோம்னா ஒடிச்சதுக்கப்புறமா வந்து ஒரு கிலோ வந்து 18 ரூபாயிலேருந்து 19 வரைக்கும் போகுதுங்க. ஒரு கிலோ நம்ம விதை ஊனி இருக்கிறோம் இல்லைங்களா சோளம், அதுக்கு வந்து நல்ல மகசூல் கிடச்சிச்சின்னா 4 மூட்டையிலேருந்து 5 மூட்டை வரைக்கும் கிடைக்குது. அப்படி நம்ம வந்து 4 மூட்டையே நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி போட்டுவிட்டோம்னாலும் 4 கிலோ வந்து 28,000 ரூபாய் ஆகுதுங்க. இப்போ வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு வந்து 57,000 ரூபாய் கிட்ட வருது. நல்ல வருமானம். நம்மளுக்கு வேலையும் வந்து கம்மி தான். பூட்டை ஒடிக்கும் போது நம்மளுக்கு வேலை ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஊன்றது ஒன்று தான், உழவு ஓட்டி நம்ம வந்து ஊன போகிறோம். கையில் வந்து குறைவான காசு வச்சுருக்கீங்க, அதிகம் நம்மளால முட்டுவலி போட முடியாது. வாழை கரும்பு இந்த மாதிரி போட்டால் நிறைய முட்டுவலி போடணும், செலவு நிறைய ஆகும். அந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியாதுன்னு சொல்கிற ஒவ்வொரு விவசாயிக்குமே இந்த மக்காச்சோளங்கிறது வந்து உண்மையிலேயே கை கொடுக்கக்கூடிய விவசாயம். நானும் வந்து முதல்ல கொஞ்ச நாள் முன்னாடி நாங்களும் வந்து தோட்டம் ஓட்டிகிட்டு இருந்தப்போ மக்காச்சோளம் போட்டோம். மக்காச்சோளம் போடுறதுங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்ல வெள்ளாமை வந்து பண்ணலாம். எப்பயுமே வந்து இது விலை ஓரளவுக்கு வித்திடுதான் இருக்குது. ஒரு சில சமயத்தில் தான் விலை வந்து குறைஞ்சிருச்சு, ஆனால் இப்போலாம் வந்து விலை நல்ல விலைக்கு தான் போகுது. அதனால் எப்பயுமே நம்மளுக்கு வந்து இதில் லாஸே ஆகாது. படைப்புழுவும் குருத்து புழு இந்த மாதிரியெல்லாம் வராமல் மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கணும். தண்ணி வந்து பூட்டை வந்து பால் ஏறும்போது வந்து நம்ம தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் கொடுத்துடணும். ஏன்னா அந்த சமயத்தில் வந்து வாட விட்டிங்கன்னா வந்து ஈல்டு கம்மியாக போயிடும், சோளம் வந்து வத்திடும். அதனால் வந்து அந்த சமயத்தில் வந்து தண்ணி வந்து நல்லா இதுக்கு கொடுக்கணும். இதுக்கு வந்து வேலை கம்மி. நம்ம வருஷத்தில் 3 முறை வெள்ளாமை பண்ணலாம்.
அது தொடர்ந்து ஒரே காட்டில் வந்து வச்சுட்டே இருக்கலாம். ஏன்னா வேறு இதெல்லாம் செஞ்சோம்னா மாற்றி மாற்றி நம்ம வைக்கணும். இப்போ ஒரு வெள்ளாமை பண்ணணும்னா அடுத்த தடவை வேறு மாற்றி பண்ணணும். ஆனால் இந்த சோளம் வந்து நீங்கள் அதே காட்டில் வந்து திரும்ப திரும்ப பண்ணலாம். வருஷத்தில் 3 தடவை நம்ம வந்து வெள்ளாமை எடுக்கலாம். பெரிய வெள்ளாமையாக பண்ணி நம்ம சிரமப்பட்டுட்டு ஆட்கள் கூலிக்கு ஆள் கிடைக்காம நம்ம அவஸ்தப்பட்டு கிடக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இந்த மக்காச்சோளம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையானதாக இருக்கும். நம்ம அப்படியே வந்து வேவிச்சு சாப்பிட்லாம். இது வந்து வேவிச்சு சாப்பிட்றதுக்கு அதுக்காக கூட விற்பனைக்காக கூட வந்து வாங்கிக்குவாங்க. நம்ம காய வச்சோம்னா கோழிக்கு மாட்டு தீவனம் இதுக்கெல்லாம் நிறைய விதத்தில் இது வந்து பயன்படுதுங்க. இந்த மக்காச்சோளம் ஊனி யாருமே வந்து நஷ்டமாயிருச்சுன்னு சொல்கிற அளவுக்கு இல்லாமல் எல்லாருமே வந்து ரொம்ப லாபம் பார்ப்பீங்க. இந்த பயிரை பண்ணி மிகவும் பயனடையணும்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பற்றின தகவலை வந்து உங்களோட தெரிஞ்சவங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு இது பற்றி என்ன தகவல் வேணும், நாங்கள் எந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். விவசாயம் ஒன்றே நம்மளோட நோக்கமாக இருக்கணுங்க.